Praise the Lord. Hallelujah. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே கர்த்தரை தேடுகிறது மிகவும் பெரிய பாக்கியம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னபடி கர்த்தரை தேடுகிறவர்கள் நாம் கர்த்தரை கண்டடைவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரித்தேன், பாவப்படி அதை சுமந்தளைத்தேன். பாடுங்க. வழி தப்பி நான் திரித்தேன், பாவப்படி அதை சுமந்தளைத்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தளைத்தேன். சொல்லுமா. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தளைத்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டேன், இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஒன்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அடைந்திடுவார். பரிதாபமா இருக்கு. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளம் போகக்கூடாது. பாடுவோமா. அடைந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. காலையிலே கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. Hallelujah, Hallelujah, Hallelujah,
வேதாகமத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். சந்தோஷமாக இருப்பதே உங்கள் பலம் என்றும் வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமே. ஸ்தோத்திரம். மனக்கவலை, மன சோர்வு, மன ஸ்தோத்திரம், மன அழுத்தத்தில் ஒரு விதமான சோகமாகவே இருக்கக்கூடாதுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமே. சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேங்கிறார். ஏனென்றால் வேதாகமம் சொல்கிறது சந்தோஷமாக இருப்பது தான் நமக்கு பலன் என்று வேதம் சொல்வது. அடுத்தது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது. ஔஷதம் என்றால் மருந்து, மெடிசன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க சந்தோஷமாக இருக்க நம்ம ஒரு தனக்குள்ளே ஒரு மருந்தை நம்ம உற்பத்தி பண்ணுகிறோம். நமக்குள்ள ஒரு ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள், ஆரோக்கியத்திற்கான ஒரு மருந்து நமக்குள்ளே உற்பத்தி ஆகிறது. ஆக சந்தோஷமாக இருங்கள். இந்த நாளெல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தால் நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருப்போம். ஆமே. சந்தோஷமாக இருக்கவே முயற்சியுங்கள். சந்தோஷமாக இருக்கவே தேவனிடத்தில் தேடுங்கள். கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறவர். அல்லேலூயா. ஆமே. சந்தோஷமாக இருந்தால் கர்த்தர் பலன் வருகிறது.
கர்த்தருடைய ஆரோக்கியம் தரும் மருந்து நமக்குள்ளே எழும்பிக்கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் 2 யோவான்ல 4வது வசனத்தில் இவ்விதமாக வேதாகமம் சொல்லுகிறது. 2 யோவான் 4வது வசனத்தில் எது வந்து சந்தோஷம், எதனால் நமக்கு சந்தோஷம் பெருகுது, எதில் தேவன் சந்தோஷப்படுகிறார், ஊழியக்காரங்க எதில் சந்தோஷப்படுறாங்க, இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுது. 2 யோவான் 4வது வசனம் வாசிக்கலாம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தை நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு சந்தோஷம் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு எதில் சந்தோஷம்? இந்த யோவான் பாருங்க, நடத்துகிற யோவானுக்கு அப்போஸ்தலருக்கு ஊழியக்காரங்களுக்கு எதில் சந்தோஷம்? அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எதில் சந்தோஷம்? கர்த்தருடைய சத்தியத்தின்படியே நடப்பது, சத்தியத்தின்படியே வாழ்வது. பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்றதை பார்க்கும்போது தான் சந்தோஷம் அதிகமாகுது. அல்லேலூயா. இந்த நாளெல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு வழி விலகாம சத்தியம் சொல்லுகிறபடியே நாம் பேசுவோம், சத்தியம் சொல்லுகிறபடியே நாம் செய்வோம், சத்தியம் சொல்லுகிறபடியே நாம் நடந்து கொள்வோம். இந்த சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவாய் வந்து சேரும். ஆமென். கர்த்தருடைய சந்தோஷம் நம்மளை வந்து நிரம்பும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பும். உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். நீங்கள் கையிட்டு செய்ய எல்லாவற்றிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகும். அல்லேலூயா. பிள்ளைகள், ஆமென். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை துக்கப்படுத்த வேண்டாம். நீங்கள் சத்தியத்தின்படி உங்கள் தாயின் தகப்பனை கணம் பண்ணுங்கள். அப்போது சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சந்தோஷத்தில் நாம் அதிகமாய் வளருவோம். அல்லேலூயா. உங்கள் பெற்றோரை நீங்கள் கணம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணுங்க. ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகள்னா சத்தியத்திலே நடக்கணும். பிள்ளைகளே, சத்தியத்திலே நடவுங்கள். ஆண்டவர் சொன்னதை கேட்டு அப்படியே கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து நீங்கள் சத்தியத்திலே நடவுங்கள். உங்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். அடுத்து பாருங்க, அடுத்த பக்கம் 3 யோவானில் 3வது வசனத்தை பாருங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று, நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1வது, பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணும், அது சந்தோஷம் மிகுதியா இருக்கும். சில வீட்டில் பிள்ளைகளாலவே சச்சரவு, சண்டை, தொல்லை, பிரச்சனை, குடும்ப சந்தோஷமே போயிடுது பிள்ளைகளால். அப்போ பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்தால் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். 2வது பார்க்குறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் புருஷன், மனைவி, பெற்றோர்கள், குடும்ப தலைவர், தலைவிகள், நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்திலே நடந்து கொள்வது குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். இந்த பிரதர் இருக்காங்களே, அவர் சத்தியத்தின்படியே தான் நடப்பார், சத்தியத்தின்படியே வாழ்வார், சத்தியத்தின்படியே பேசுவார். யார் தான் என்ன சொன்னாலும் அவர் சத்தியத்தின்படி தான் நடப்பாங்க. அந்த சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க சத்தியத்தின்படியே தான் பேசுவாங்க, சத்தியத்தின்படியே நடப்பாங்க, சத்தியத்தின்படியே தான் அன்பு கூறுவாங்க. அந்த பெரியம்மா இருக்காங்களே, அந்த பெரியா இருக்காங்களே, அவங்க சத்தியத்தின்படி நடப்பாங்கன்னு நம்ம குறித்து இன்னொருத்தர் சாட்சி கொடுக்கணும். சாட்சி கொடுக்கத்தக்கதாக அதில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் இந்த சந்தோஷம் அதிகமாகிறது. பாவமன்னிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பொருளாதார ஆசீர்வாத சந்தோஷம், உன் வியாபார தொழிலில் முன்னேற்ற சந்தோஷம், உன் உடலில் ஆரோக்கியம், சுகபலன் சந்தோஷம், இப்படி சந்தோஷம் அதிகமாகும், சந்தோஷம் பெருகும். சத்தியத்திலே ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது மிகவும் நான் சந்தோஷப்பட்டேங்கிறார். நீ சத்தியத்தில் நடக்கிறத குறித்து நீயே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கணுங்கிறார். பார்த்தீங்களா, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன், மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்த வசனம், 4வது வசனம் பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லையாங்க. சிலர் நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டேன், சபையில் சேர்ந்தேன், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறேன், வந்ததுலேருந்து இப்போ நான் வந்து வீடு கட்டிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறேன், அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இல்லை, தேவை தான் அது. அடுத்தது ஸ்தோத்திரம், நான் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் இதில் மிகவும் சந்தோஷப்படுறதில்லை, அது தேவை தான் அப்படிங்கிறாரு. அடுத்தது திருமணம் ஆயிட்டு அல்லது நான் வீடு கட்டிட்டேன் அல்லது நான் வந்து ஸ்தோத்திரம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன், நான் 10 பவுன் வாங்கியிருக்கிறேன் அல்லது நான் நிலம் வாங்கியிருக்கிறேன் அல்லது நான் வந்து கார் வாங்கியிருக்கிறேன், புதிய 2-வீலர் வாங்கியிருக்கிறேன், வேறு ஏதாவது இந்த உலக பிரகாரமான சொத்து சுகம் அது இது பேர் பெருமை புகழ் நான் நிறையா படிச்சிருக்கிறேன், நான் பட்டதாரி ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ இந்த உலக பிரகாரமான காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் இதெல்லாம் உலகத்தில் வாழ உனக்கு தேவை தான், பரவாயில்ல சந்தோஷம், ஆனால் மிகவும் சந்தோஷம் எதில் தெரியுமா? ஆண்டவர் நம்மை குறித்து மிகவும் சந்தோஷப்படுறது எதில் தெரியுமா? சத்தியத்தின்படியே நடப்பது, சத்தியத்திலே நிலைத்திருப்பது, சத்தியத்தின்படியே வாழ்வது, சத்தியத்திற்கு விரோதமாக எதையும் செய்யாமல் சத்தியத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் வெளியில் சத்தியத்துக்கு வெளியில் எந்த காரியத்தையும் நாம் செய்யாமல் எதை செய்தாலும் பைபிள் சத்தியத்தின்படி அந்த அன்பிலே அந்த பரிசுத்தத்திலே அந்த தேவனுக்கு பிரியமான காரியத்திலே சத்தியத்தின்படி நாம் செய்யும்போது கர்த்தர் சொல்கிற அந்த ஒவ்வொரு வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நாம் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டியது, மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது சத்தியத்திலே. சத்தியத்தை அதிகமாய் படியுங்கள், சத்தியத்தை அதிகமாய் தியானம் செய்யுங்கள், சத்தியத்தின்படியே செய்யுங்கள், சத்தியத்தையே பிறருக்கு சொல்லுங்கள். வேதாகம சத்தியத்தை படித்து அதிகமாக தெரிந்து கொண்டால்தானே அதன்படி நம்ம செய்ய முடியும். அதனால் சத்தியத்திலே நடந்து கொண்டால் கர்த்தர் அதிகமாய் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறார், அதிலும் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற. ஆமே, உன்னை ஆண்டவர் ரட்சித்ததுனால, உன்னை சபையில் பிள்ளையாய் சேர்த்து கொண்டதுனால, உன்னை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டதுனால அவர் மிகவும் சந்தோஷப்பட வேண்டுமானால், இந்த பூமிக்குரிய காரியத்தில் எதிலாவது நான் பெருசாக செய்துட்டதுனால அல்ல, சத்தியத்திலே நடக்கிறோமா? அல்லேலூயா. பூமிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் பெருசாக நம்ம எதை செய்திருந்தாலும் எது தான் நம்ம வந்து நடத்தியிருந்தாலும் அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரத பூமிக்குரிய காரியத்திற்காக வந்து அவர் சரி உனக்கு தேவைதான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் மிகவும் சந்தோஷம், அதிக சந்தோஷம் எதுலன்னா சத்தியத்தின்படியே வாழ்வது. இந்த காலையில் கர்த்தருடைய சத்தியத்திலே வாழ கிருபை கேட்டு ஜெபிப்போமா? எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சத்தியத்திலே வாழ உதவி செய்யுங்கப்பா, சத்தியத்தின்படியே நடக்க உதவி செய்யுங்கப்பா, சத்தியத்துக்கு விரோதமாக எதுவும் நாங்கள் பேசவே கூடாதப்பா, சத்தியத்துக்கு விரோதமாக எதுவும் நடக்கவே கூடாதப்பா, சத்தியத்துக்கு விரோதமாக எங்கும் போகவே கூடாதப்பா, சத்தியத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தில் நாங்கள் செயல்படவே கூடாது ஆண்டவரே. இயேசுவே, சத்தியத்துக்கே நாங்கள் ஆண்டவரை ஏற்ற பிரகாரமாக வாழணும் ஆண்டவரே. அப்பா, இதுவே உமக்கு மிகவும் சந்தோஷம் என்று பார்க்கிறோம், இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே. சத்தியமாய் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் உண்மையை குறித்து அவர்கள் வந்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு யோவான் சொல்லுகிறார். அப்பா ஆண்டவர், எங்களை பற்றி மற்றவங்க சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும், இவங்க ஆவிக்குரியவங்க, இவங்க சத்தியத்திலே நடக்கிறவங்க, இவங்க சத்தியத்தின்படியே வாழ்கிறவங்கன்னு சொல்லி எங்களை பற்றி மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி சாட்சி கொடுக்கத்தக்கதாக சத்தியத்திலே வாழ உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சத்தியத்திலே வாழ உதவி செய்ய வெளப்படுத்தும், ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். இந்த பகலெல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் நடத்துங்கப்பா. இயேசுவின் பெயரால் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளெல்லாம் கர்த்தர் சத்தியத்திலே நடத்துவார். உங்கள் குடும்பத்தை சத்தியத்திலே, பிள்ளைகளை சத்தியத்திலே, எதெடுத்தாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் சத்தியத்திலே நாம் செயல்படுவோம், சத்தியத்தில் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நம்முடைய வீட்டார்காக தேசத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டாரையும் தேசத்தாரையும் ஊராரையும் எல்லாரையும் ரட்சி ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சியும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, ரட்சி பெரிய பெரிய அற்புதங்களை செய்யப்பா, சந்தோஷம் அதிகமாக நடத்துங்க இயேசு மூலம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தினமும் அதிகாலை 5:30